சந்தானம், யோகி பாபு, மொட்டு ராஜேந்திரன், முனிஷ்காந்த் நடித்துள்ள டிக்லோனா இப்போ ஜி5 ஆப்ல இருக்கு, போய் பாருங்க. அவர் பேசி முடிச்சுட்டு அப்புறம் முடிஞ்ச மாதிரி ஆயிடும். நானும் எல்லாம் நிறைய பேசிட்டேன் சார். உட்காருங்க சார், சார் உட்காருங்க சார். இதுதான் இதுதான் வர்த்தேன். அதாவது ஒரு பெரிய இயக்குனர், ஒரு பெரிய இயக்குனர்னு சொல்றதை விட ஒரு நல்ல இயக்குனர், ஒரு நல்ல நடிகர், ஒரு இயற்கையான எந்த எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரமே மாறிவிடக்கூடிய ஒரு நடிகர், தேசிய விருது வாங்கிய ஒருவர். நான் அவர்கிட்ட வந்து ஒரு இந்த கதையை நான் நேரேட் பண்ணும்போது பெருசாக கதையை நான் நேரேட் பண்ணல, இப்படி ஒரு கண்டென்ட்டு இந்த குழந்தையை சொல்லி இதை வந்து ஒரு க்ரைமில் மாறுது, இப்படி ஒன்று எடுக்கலான்னு நினைச்சேன். சார் சார் எனக்கு நீங்கள் கதையெல்லாம் சொல்ல வேணாம் சார், உங்கள் டைரக்ஷனில் நான் ஒரு படம் பண்ணணும். அவ்வளோ பெரிய, அதாவது நான் வந்து அந்த காலத்தால் இவர் இப்போ இருக்கிறவர், உங்கள் டைரக்ஷனில் நான் ஒரு படம் பண்ணணும், நீங்கள் வேறு ஒன்றும் பண்ணலாம், எப்போன்னு சொல்லுங்கள், வச்சுக்கிறீங்களா இந்த 10ஆம் தேதி அப்படின்னா, சரி அப்படின்ட்டு இந்த படத்தை ஆரம்பித்தோம். எப்போ போன கொரோனாவில் செப்டம்பர் பீக், கொரோனாவுடைய பீக். அதுக்கு இந்த கதை உருவானதே ஒரு சார், ஒரு நீங்கள் நீங்கள் உட்காருங்க சார், எனக்கு டெலிகேட்டாக இருக்குது சார். இந்த கதை உருவானதே போன கொரோனாவில் வந்து நான் மே மாதம் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு சென்னையில் இல்லை, பிரிட்டோவுடைய ரெசார்ட் இருக்குது அங்கே, அங்கே தான் அவங்க ஃபேமிலி போயிடுச்சு. அங்கே போயிட்டு ஒவ்வொரு ரூம்லையும் ஒவ்வொருத்தர் தனிமைப்படுத்திக்கிட்டோம் நாங்கள், எங்களை கெஸ்ட்டும் வரக்கூடாது. வேலை செய்கிற 35 பேர் 45 பேர் அங்கே இருக்கிறாங்க, அவங்கள வெளியே அனுப்பலை. அத்தனை பேருக்கும் கொரோனா டெஸ்ட் பண்ணிக்கிட்டாரு, இவரும் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு ஃபேமிலியோடு அங்கே போயிட்டு அங்கிள் நீங்களும் வாங்கன்ட்டார், நாங்களும் போய் இருந்தோம். மொத்தம் நம்ம வந்து 8 பேரோ 9 பேரோ இருந்தோம், ஆனால் வேலை செஞ்சவங்க 45 பேர், யாரையும் வெளியே அனுப்பலை. அந்த கொரோனா வந்த நாளில் இருந்து வெளியவே யாரும் போகக்கூடாது, ஃபேமிலிக்கு போகக்கூடாது, நாங்களும் போகக்கூடாது. அங்கே போய் இருந்துட்டோம் மே மாதத்துலேருந்து, வெளியே போகக்கூடாது. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த கட்டத்தில், அந்த காலகட்டத்தில் நான் ஒருவனாக உட்கார்ந்து எழுதிய அந்த கதை. வேறு வழி இல்லை, நம்ம எங்கேயும் போக முடியாது, அங்கே போய் மாட்டிக்கிட்டோம். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த விஷயத்தில், வெளியில் போனால் வெளில வரக்கூடாது அங்கிள் அப்படி அப்படிப்பாங்க, யாராக இருந்தாலும் சரி வெளியே போனால் உள்ளே வரக்கூடாது அங்கிள் அப்படின்னு நாங்கள் இருந்தோம். அந்த அந்த 4 மாதம் 5 மாதம் அங்கே தான் இருந்தோம். அங்கே இருக்கும்போது தான் ஸ்னேகாவுக்கு கூட கல்யாணம் ஆச்சு. அது ஒரு இதெல்லாம் வந்து அந்த டைமில் இந்த கதை எழுதிட்டு வர்ற சொன்னேன், சரின்னு ஆரம்பித்தோம். அந்த செப்டம்பரில் தான் நான் வந்து என் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு அதை சொல்லும்போது ஆரம்பித்து உடனே 10ஆம் தேதி என்னமோ சொல்கிறேன், 1ஆம் தேதியாக என்னமோ சொல்கிறேன், 10ஆம் தேதியிலேருந்து ஷூட்டிங் வச்சுக்கோங்க, வச்சுக்கலாமான்னு கேட்குறாரு. நான் தான் சொன்னேன், ஃபஸ்ட் டைம் நான் உங்களோட படம் பண்ணுறேன், நான் வந்து அதுவும் வேறு ஜோனரில், பழைய ஜோனரில் படம் பண்ணுறேன், நான் கொஞ்சம் என்னையும் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டேன். அதாவது ஹீரோ கிடைக்கிறாரே, நம்ம பாட்டு உட்காந்து எதையாவது எழுதிடக்கூடாதுல்ல, எதையாவது எடுத்துட்டு நாளைக்கு அது குப்பையாகிடக்கூடாதுல்ல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 டேஸ் டைம் கேட்டேன். அந்த 20 டேஸ் கழித்து அந்த படம் ஆரம்பித்தோம். அது முதல்ல சொன்னார், 10 நாள் நான் கொடுக்குறேன் இப்போது, அதுக்கப்புறம் வேறு படங்கள் நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த படம் பண்ணுறேன், அப்புறம் 10 நாள் தரேன் இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். சரி சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த 10 நாள் ஆரம்பித்தோம். அந்த 10 நாள் ஷூட்டிங் போய்கிட்டே இருக்குது. ஒரு 2 நாள் 3 நாள் பார்த்தாரு, திடீர்னு என்னை கூப்பிட்டு, சார் நினைக்கிறேன் இந்த படத்தை நம்ம மொத்தத்தில் முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டார். நான் என்ன சார், இல்லை எனக்கு எனக்கு இதில் இன்வால்வ் ஆகிட்டேன், உள்ளே வந்துட்டேன் நான், இதிலேருந்து வெளியே போக முடியல, இந்த கேரக்டர்லேருந்து என்னால் வெளியே போக முடியல,
அதனால் இதுக்குள்ளேயே நான் வந்து இருந்துடுறேன் சார். இத்தனை நாள் வேணுமே சார் அப்படின்னு, இல்லை நான் இங்கேயா இருந்து பார்த்து பண்ணிடுறேன், நீங்கள் பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு 10 நாள் 15 நாளில் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சால் அங்கே போய்கிட்டே இருக்கிறோம். அதாவது இவ்வளோ பெரிய மனிதர், ஒரு டைரக்டர் வந்து ஆர்டிஸ்ட், டைரக்டர் ஆர்டிஸ்ட் அவர், அதாவது அவரே ஒரு நடிகர், அவரே ஒரு டைரக்டர், அவரே ஒரு எழுத்தாளர், ஒரு தேசிய விருது வாங்கின ஒருத்தர், ஒரு டைரக்டர் என்ன சொன்னாலும் சார் இது 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 இப்படி இப்படி பண்ணிக்கிறலாமா சார், சார் பண்ணுற பாரு திருப்பி திருப்பி ஒன்றும் தானே பண்ணுற பாரு அப்படிம்பார். அதாவது இந்த டைரக்டருக்கு அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர், அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் பயந்துக்கிட்டு இருந்தேன் உண்மையில், நான் வந்து 70 படம் பண்ணிட்டேன், 71 படம் பண்ணிட்டேன்றதெல்லாம் சும்மா அந்த அந்த கதை, பட் இவங்களையெல்லாம் பார்த்து நான் மிரண்டு போய் உட்காந்துருக்குறேன், அவரோட நான் படம் பண்ணணும் அப்போ எனக்கு எவ்வளோ பயமாக இருக்கும். அப்படி நான் வந்து அந்த முதல் நாள் 2 நாள் அப்படியே அவர்கிட்ட நான் பேசவே மாட்டேன், நான் அஸ்டன்ஸ் தான் பேசுவாங்க, நான் பேசவே மாட்டேன். இவர் சின்ன பயம் அவர் மேலே, ஏன்னா அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ், இத்தனை படம் பண்ணோன்றது கணக்கு இல்லை, என்ன பண்ணோம் அப்படின்றது தான் கணக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அவர் என்ன பண்ணியிருக்காரு, நான் என்ன பண்ணேன், அப்படி பார்த்தா அவருக்கு நான் நான் ஒன்றும் இல்லை. அப்படியேப்பட்டேன்னா அவரோட படம் பண்ணுறேன் படம் பண்ணுறேன், ஃபுல் பிக்சர் அந்த நான் நினைக்கிறதையெல்லாம் அவர் சொல்லுவார், நீ என்னென்னு நினைக்கிறீங்களோ எடுங்க சார், ஒன்று வேணுமோ எடுங்க சார். அந்த 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 ஒன்று தான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் சார். இந்த இதை இப்படி சார் இப்படி பண்ணலாமான்னு கேட்குறதுக்கு முன்னாடியே சார் இப்படி அப்படிங்க சார், எடுங்க சார், ஓகே சார், பாருங்கள் சார், இப்போ பாருங்கள் சார், இப்போ பாருங்கள் சார், இப்போ கரெக்டாக சார் அப்படின்னு வேறு மாதிரி பண்ணி காட்டுவார். இப்படிப்பட்ட ஒரு நடிகரோடு நான் ட்ராவல் பண்ணது இருக்கே, இது ஒரு பெரிய போதும் எனக்கு, இது எனக்கு எனக்கு இது போதும். அடுத்து நடிகர் டைரக்டர் இதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிருக்கு. ஒரு மனிதனா, ஒரு ஒரு உணர்வு மிக்க மனிதனாக, சமுதாயத்தில் இவ்வளவுலாம் தப்பு நடக்குதுன்னு கோபப்படுற ஒரு மனிதனாக நான் எப்படி இருந்தனோ அப்படியே அவர், இதுதான். அதான் நடிக்கிறதெல்லாம் அப்புறம்யா, பணமெல்லாம் அப்புறம்யா, பணத்தை பெருசாக நினைக்கிறது இல்லை அவர், உண்மையா இருக்கணும். அப்படி உண்மையான ஒரு மனிதரோட நான் டிராவல் பண்ணியிருக்கேன், அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். அதை நான் அவர் பேசுறதுக்கு முன்னாடி சொல்லிடணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம் சார். பெரிய வார்த்தை எல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. என்னுடன் பணியாற்றிய தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர் நடிகர் அனைவருக்கும் நன்றி. தானு சாருக்கு நன்றி, பிரிட்டோ சார் தேங்க்ஸ் சார், அம்மா மிஸ்ஸஸ் பிரிட்டோ அவர்களுக்கு நன்றி. பெரிய பயணம், ரொம்ப மறக்க முடியாத ஒரு பயணம், அற்புதமான பயணம் இது. அதே தான், திடீர்னு பங்காளி கோபி ஒரு நாள் ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி டைரக்டர் எங்கள் குருநாதர் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாரு, கோவிட் டைமு, வீட்டில் இருக்க சொல்லுங்கள் சாரை அப்படின்னு. இல்லைப்பா அவர் ஆஃபீஸில் இருக்கார், உன்னைய பார்க்கணுன்னு சொல்கிறாரு, பார்க்கலாம் வேணா நான் ஃபோனில் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஃபோன் பண்ணேன், பேசினேன், பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டாங்க, ஆஃபீஸில் இருந்து வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். மிரண்டு போய் தான் நின்றுக்கிட்டு இருந்தோம், சாரை பார்த்தேன், ஒரு 10 நிமிஷம் பேசினோம். எனக்கு என்னென்னா, என்னுடைய குருநாதருடைய நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அவர் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நான், கேபி சாரை. சாரை பார்த்தோன்னே எனக்கு சாருக்குள்ளே அவரை பார்த்த மாதிரியே இருந்தது. என்னென்னா, பெருசாக சாதித்த பல சாதனையாளர்கள் நேரத்தை ரொம்ப மதிச்சிருக்காங்க. எங்கிட்ட எங்கள் சார் அடிக்கடி சொல்லுவார், 10 நிமிஷம் முன்னாடி போ, 10 நிமிஷம் முன்னாடி போ.
அது உன் வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொன்னார். அதை நான் அப்படியே சாருக்கிட்ட பார்த்தேன். என் குருநாதரை திரும்ப பார்க்குற மாதிரி இருந்தது. ரொம்ப அதாவது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த உழைப்பு, அந்த ஓட்டம், எங்கள் டேரக்டர் ஓடுறது ஓடி வர்றது எல்லாத்தையுமே நான் அப்படியே சாருக்கிட்ட பார்த்தேன். ஒரு நாள் நைட்டு 12 மணி 12:30 ஆயிடுச்சு. காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தது. எப்போவுமே நான் ஷூட்டிங் எனக்கு 7 மணி சொல்லுவார். நான் 7 மணிக்கு போனால் வேறு ஒரு ஷாட் எடுத்துகிட்டு இருப்பார். அதை நான் தம்பிகிட்ட பார்ப்பேன், பொன்றாமிட்டேன். அந்த உழைப்பு காலையில் நமக்கு முன்னாடி எப்போ வந்தார், எப்போ ஆரம்பித்தார் ஷூட்டிங்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தால் நைட்டு 12 மணி இருக்கும். திடீர்னு கீழே நான் சோபா செட்டில் உட்காந்து கீழே படார்னு கீழே படுத்துட்டு இப்படி ஒரு ஆங்கிள் வைங்க அப்படின்னாரு. மகேஷ் இப்படியே பார்த்துட்டே இருந்தார். சார் 12 மணி சார், போகலாம், நாளைக்கு எடுப்போம் அப்படின்றேன். இல்லை, இது முடிச்சிருவோம், முடிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்து நீங்கள் எப்போ டேட் தரீங்களோ அப்போ ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னாரு. சார் எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து நிற்பேன் சார் அப்படின்னு நான் சொன்னேன். இது இப்போவும் சொல்கிறேன் சார். இது என் குருநாதர் எனக்கு திரும்ப கிடைச்சிட்டார் இந்த ரூபத்தில் அப்படின்ற ஒரு சந்தோஷம். இந்த பயணம் தொடரும். அதே பாசத்தோடும் இதே அன்போடும் இப்படியே பயணிப்போம் சார். இறைவனுக்கு நன்றி, மகிழ்ச்சி.